வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு ஆன்லைன் மூலம் இன்று மாலைக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எண்ணெய் இறக்குமதி மீதான சுங்கவரி சலுகையை மார்ச் 2023 வரை நீட்டித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் 5G சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 15 முதல் BSNL 5G சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் 600,000 நவம்பர் மாத தரிசன டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையராக அஜய் பாது அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிந்து தருமபுரி மாவட்டம் உதயமாகி இன்றுடன் 57 ஆண்டுகள் ஆகிறது. ஊரக சுகாதாரத்தில் தமிழகத்திற்கு தேசிய அளவில் 3rd இடம் கிடைத்துள்ளது. மேலும் இதற்காக ஜனாதிபதி விருதும் கிடைத்துள்ளது. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை போல சைதாப்பேட்டையில் சுமார் 230 கோடி செலவில் புதிய பொன்னோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையின் ரயில்வே காவல் படை தவிர்த்து பிற அரசிதழ் பதிவு பெறாத நிலைக்கான துறை ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்கான ஊதியத்திற்கு சமமான தொகையை போனஸாக அளிக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவித்திடலில் அக்டோபர் 14 தேதிக்குள் பட்டாசு விற்பனை தொடங்கும் என்று விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டில் சுமார் 697 கோடி ரூபாய் சொத்து வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு கடந்த 2 தினங்களில் மட்டும் 3,00,000 அதிகமான பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளதாக போக்குவரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் 33% மேல் பயிர்களில் பாதிப்பு ஏற்பட்டால் தகவல் தெரிவிக்கலாம் என விவசாயிகளுக்கு வேளாண்மை துறையினர் அழைப்பு விடுத்துள்ளனர். மேலும் இதற்கான தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டம் வருகின்ற அக்டோபர் 6 தேதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 50 வட்டியில்லா கடனாக தமிழகத்திற்கு 3,500 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 37,576 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 61.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.